ஹாலிவுட் உள்ளிட்ட அனைத்து உலக திரைப்பட துறையிலும் இந்திய கலைஞர்கள் பங்களிப்பு பெருமை அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெறும் கெய்ன் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்திய அரங்கினை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அமைச்சர் எல் முருகன், உலக புகழ்பெற்ற கெய்ன்ஸ் திரைப்பட விழாவில் இன்று நடைபெற்ற சிவப்பு கம்பள வரவேற்பில் தமிழ் பாரம்பரிய அடையாளமான வேட்டி சட்டை அணிந்து பங்கேற்பது ஒரு தமிழனாக பெருமிதம் கொள்வதாக தெரிவித்துள்ளார். G20 மாநாட்டிற்கு இந்தியா தலைமையேற்றுள்ள இந்த தருணத்தில் G20 இந்தியா சின்னம் மற்றும் நமது தேசிய கொடி பொருந்திய பாரம்பரிய ஆடை அணிந்து உலக அரங்கில் அடியெடுத்து வைப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் தமிழருக்கும் பெருமிதமான தருணம் என்று கூறியுள்ளார். மாநாட்டு அரங்கில் உரையாற்றிய அமைச்சர், அனிமேஷன், காட்சி தொகுப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியர்களின் பங்களிப்பு ஹாலிவுட் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட துறையிலும் இருப்பதாக அவர் கூறினார். இந்திய ஊடகத்துறை 2023 ஆண்டு 11.4% அதிகரித்துள்ளதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் இன் ரீசன்ட் இயர்ஸ், நியூர் டெக்னாலஜிஸ், தி ரைஸ் ஆஃப் டிஜிட்டல் அண்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் தி நியூ டேலண்ட் ஆர் ப்ரூவிங் தி மெயின் பிரைம் மூவிஸ். டுடே யூ வில் hardly find a Hollywood movie without an Indian name in its movie credit for animation or VFX. The field of AI, VR have greatly influenced the form of the storytelling. India's media and entertainment sector is poised to experience an extraordinary growth rate of 11.4% in 2023.